அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தமில்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கேஷ் பாக்ஸ். வீட்டில் நம்ம கேஷ் பாக்ஸ் எப்படி வைக்கணும் பீரோலன்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். பெரும்பாலும் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இரும்பு பீரோ தான் இருக்கும் இல்லையா, எங்கள் வீட்டில் கூட அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மரபீரோவாக இருந்தால் உங்களுக்கு கேஷ் பாக்ஸ் வந்து தேவையில்லை. நீங்கள் மரபீரோவில் ட்ராயர் இருந்தால் அதில் நான் சொல்கிற பொருளில் அதில் போட்டு வைக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் இரும்பு பீரோவாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், 3 இயர்ஸ் மேலே வச்சுருக்கேன். அப்போ வந்து எவ்வளோ விலை வாங்கினு ஞாபகம் இல்லை எனக்கு. இது தேக்கு மரங்க. தேக்கு மரம் வந்து செல்வத்தை தேக்கி வைக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேக்கு மரத்தில் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ரெட்டு அல்லது ப்ளூ கலரில் வெல்வெட் கிளாத் இருக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் கலர் வெல்வெட் கிளாத் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ளூ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரெட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் ரெட் கலர் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது உள்ளே வந்து ஒரு சில பொருட்கள் நம்ம போடுறதுனால பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷணம் கிடைக்குங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட அளவாவது நம்மளால் சேமிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த முறையை பின்பற்றுங்க. நான் வந்து ஒரு 4-5 வருஷமாகவே இதை நான் பின்பற்றிட்டுருக்கேன். இப்போ வந்து 3 இயர்ஸாக தான் பாக்ஸ் வச்சுருக்கேன். முதல்ல வந்து எல்லோ கலர் பேக்கில் தான் நான் எல்லாமே வச்சுட்டு இருந்தேன். இப்போ பாருங்க நம்ம என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஏலக்காய். உங்களுக்கே தெரியும் ஏலக்காய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் மிகவும் உகந்தது. பார்த்திங்கன்னா ஹைகிரீவருக்கு மாலைலாம் கட்டி போடுவாங்க, தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் போடுவாங்க. நம்ம தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டு நம்ம வந்து பானகம்லாம் செஞ்சு வைப்போம் இல்லையா. அந்த ஏலக்காய்க்கு வந்து அதிக வந்து தன ஈர்ப்பு சக்தி அதிகம். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏலக்காய் ரெண்டு பக்கமும் போட்டுக்கணுங்க, போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கிராம்பு. கிராம்பு வச்சு நிறைய பரிகாரங்கள் இருக்குதுங்க. அதனால் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் கிராம்பையும் போட்டுக்கிறேன். இந்த பொருட்கள்லாம் போடுறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்போவுமே நம்மளே எடுத்துக்கோ, நம்ம வீடு வந்து நறுமணமாக இருந்தால் தானே நம்மளுக்கே பிடிக்கும். அந்தமாரி நறுமணமாக இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செல்லும் கண்டிப்பாக சேருங்க. அடுத்ததாக வெட்டிவேர். வெட்டிவேரும் கடையில் கிடைக்குது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது, சாதாரணமாக மளிகை கடையிலே கிடைக்குதுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி மிக்கது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சோழி. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருட்களில் சோழியும் ஒன்று. அதேமாதிரி கோமதி சக்கரம் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா நான் கேஷ் பாக்ஸில் வச்சுருக்கேங்க. நான் என்னென்ன பொருள் நான் வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். வீடியோக்காக இது காட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளி காயின். வெள்ளி காயினில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இது பாருங்க, இதுமாரி வந்து இந்த படம் இருக்கும், ரெண்டு பக்கம் வந்து யானை இருக்கும், இன்னொரு பக்கம் திருப்பினீங்கன்னா தாமரை போட்டிருக்கும். நீங்கள் சாதாரணமாக கடைக்கு போனீங்கன்னா 101 காயின் அது மாதிரி கிடைக்கிறது இல்லை, 1 காயின் அதில் கேட்டு வாங்கிக்கோங்க. கடையோட பேர்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சில காயினில் பார்த்தீங்கன்னா கடையோட பேரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது லக்ஷ்மி குபேரர் கோயிலுங்க. அந்த கோயிலில் வந்து கொடுத்தாங்க தாமரப்பூ 5 ரூபாய் நாணயம், அதுதான் இது. அதையும் நான் பார்த்திங்கன்னா கேஷ் பாக்ஸில் வச்சுருக்கேன். வண்டலூரில் இருக்குங்க இந்த லக்ஷ்மி குபேரர் டெம்பிள் இருக்குது, அங்கே கொடுத்தாங்க. நான் போயிருந்தப்போ அர்ச்சனை பண்ணேன், அப்போ தான் இதுவும் வாங்கினது. இப்போ இது இந்த காயினும் வந்து அவங்க தான் வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா குபேரர் மாதிரி குபேரர் சிலை இருக்கும், அங்கே வந்து வாங்கினது. இதுவும் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷணம் கிடைக்கும். இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லங்க, உங்கள்கிட்ட எதெல்லாம் கிடைக்குது அதை வச்சுக்கோங்க. நான் அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் டாலர் கொடுத்தாங்க அந்த கயிறோட. எங்கிட்ட சின்ன குழந்தைங்க இல்லைன்றதுனால நான் இதை எடுத்து கேஷ் பாக்ஸ்லேயே வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காசுங்க. காசு வந்து இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆகி அம்மா வீட்டில் இருப்போம் இல்லையா 5 டேஸு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி டெம்பிள் போயிருந்தோம். அது பெசன் நகரில் இருக்குது அஷ்டலக்ஷ்மி டெம்பிள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் கையில் வச்சு ஐயர் விழுந்து கொடுத்தோம், காசு வச்சு கொடுக்க சொன்னோம். அப்போ வாங்கின காசுங்க. அந்த காசை நான் அப்படியே பத்திரமா இன்னமும் வச்சுருக்கேன் பீரோவில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரங்க. பச்சை கற்பூரம் பற்றி நிறைய பதிவு போடலாம், அந்த அளவுக்கு வந்து பச்சை கற்பூரத்துக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பச்சை கற்பூரம் அதிகமாக பயன்படுத்துவாங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பச்சை கற்பூரமும் நம்ம வச்சுக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது வந்து திருநங்கை ஒருத்தவங்க கேட்ட வந்து காசு மடித்து பல்ல வச்சு கடிச்சு கொடுப்பாங்கங்க. நான் வந்து கோயிலுக்கு போயிருக்கும் போது எங்களுக்கு அந்த கோயிலில் கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான், அவங்க வந்து கடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு வந்து அது ஒரு நம்பிக்கை. நீங்கள் ஒன்றா இதை மாரி உங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம், பணமே சேரலன்னா அதேமாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அந்த காசையும் நான் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவும் வைக்கிற காசுங்க, நம்ம வந்து தினமும் நம்ம வைக்கிற காசு, ஏதாவது ஒரு 100 ரூபாவது வைங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ, 10 ரூபா இருந்தால் கூட பரவாயில்லைங்க. அதை வந்து வந்து பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண் அப்படி வைக்கணும். ஃபஸ்ட்டு 500 ரூபா, அப்புறம் 200, அப்புறம் 100, அப்படி இல்லைன்னா 50, 20, 10, 5 அப்படி வைக்கணும். இதையும் நம்ம வந்து வச்சிடலாம். இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு உடனே அன்றைக்கே எடுத்து யாருக்குனா கொடுக்கூடாதுங்க. இதை வச்சுட்டு எடுத்துகிட்டு வெளியே எங்கன்னா பர்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து யாருக்குனா கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கணும். டைரெக்டாக அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருக்குனா கடைக்கு போகிறீங்கன்னா கூட எடுத்து பர்ஸில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்புறம் போய் எதுனா ஒரு பொருள் வாங்குங்க. இந்த காசு வந்து பர்மனெண்ட்டாக நான் வந்து வச்சுருப்பேங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது, இந்த ஜவ்வாது வந்து விற்கிது கடையிலேயே பாக்ஸ், இது ஜவ்வாது கொஞ்சமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரமும் போட்டு போகிறேன். அடுத்தது புணுகு. புணுகுன்னு சொல்லிட்டு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதையும் கொஞ்சம் தடவி இது வந்து பர்மனெண்ட்டாக வந்து மடித்து இதில் இருக்கும். இந்த காசை நான் வந்து எடுக்கவே மாட்டேன், யூஸ் பண்ணவே மாட்டேன். அதை பாருங்கள், கொஞ்சமாக ஜவ்வாது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு பீஸ் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புணுகு. புணுகு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். கொஞ்சமாக அந்த புணுகையும் எடுத்து அந்த காசில் தடவிக்கலாம், பணத்தில் நம்ம தடவிக்கலாம். தடவிட்டு இதை வந்து சுருட்டி வைக்கணுங்க. அதே நம்ம வந்து இது வந்து நம்ம இந்த காசை நம்ம எடுக்கவே போகிறதில்ல, இது வந்து அங்கேயே தான் நம்ம பணப்பேட்டியிலே இருக்கும். அதனால தான் சுருட்டி வச்சுக்கலாம். எப்போவுமே பெரியவங்க பார்த்திங்கன்னா சுருட்டி சுருட்டி தான் அந்த காலத்திலலாம் அந்த சுருக்கு பை வச்சுருப்பாங்க, சுருட்டி சுருட்டி தான் வச்சுருப்பாங்க. அதை பாருங்கள், இந்தமாதிரி நம்ம அதையும் வந்து சுருட்டி வச்சுக்கலாம். இப்போ தாங்க நான் வந்து என்னுடைய கேஷ் பாக்ஸை வச்சுருக்கேன். 3 இயர்ஸ் மேலே நான் வச்சுருக்கேன், எனக்கு நல்ல பலன் தான் இருக்குது. இதை பாருங்கள், புணுகு இப்படி தான் இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாதிரி கேஷ் பாக்ஸ் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக காசு இருக்கும். 1 ரூபா கூட இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி சொல்லாத அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லோ கலர் பேக் இருந்தால் அந்த பேக்லேயே வைக்கலாம், ரொம்பவும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை செய்யும் போது பார்த்திங்கன்னா பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சு நம்ம அதுக்கு தூப தீப ஆராதனைலாம் காட்டிட்டு எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் பீரோவை ஓப்பன் பண்ணி நீங்கள் பீரோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாக்ஸுக்கு தூப தீப ஆராதனை காட்டலாங்க. அதேமாரி பௌர்ணமி அமாவாசைனா சாம்பிராணி போடுவோம் இல்லையா, அப்போ பீரோ ஓப்பன் பண்ணி கேஷ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தூப தீப ஆராதனை காட்டுங்க, ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.